சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள 40,000 காலி பணியிடங்களை தமிழக அரசு நிரப்ப வேண்டும் என்று தமிழக சத்துணவு பணியாளர் நலச்சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அச்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் வரதராஜன், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களில் நிரப்பப்படாமல் உள்ள இடங்களால் வேலை பழு அதிகமாக இருப்பதாக தெரிவித்தார். எனவே இதில் காலியாக உள்ள 40 பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் 32 ஆண்டு காலம் இத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் 1,000 ரூபாய் உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் வரதராஜன் கோரிக்கை விடுத்தார். ஏறத்தாழ சுமார் 40,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் சத்துணவு திட்டத்திலே பூர்த்தியாகினால் அந்த திட்டத்திலே அமல்படுத்துவதிலே பல்வேறு நடைமுறை பிரச்சனைகளை உடனடியாக களைய வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும், ஏறத்தாழ 7 ஆண்டு காலத்திற்கு மேலாக தலைமைச் செயலகத்திலே வாரிசுகளுக்கு பணி வழங்கப்படாமல் கோப்புகள் தேக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற நிலைமையினை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரியும், குடும்ப ஓய்வூதியமாக தற்போது வழங்குகின்ற இந்த 1,000 ரூபாய் என்பது ஆதரவற்றவர்களுக்கே 1,000 ரூபாய் அரசு வழங்குகின்ற இந்த நேரத்திலே ஏறத்தாழ 32 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கமான பணியில் ஊக்கமாக ஈடுபட்டுள்ள இந்த சத்துணவு திட்ட பணியாளர்களுக்கு 1,000 ரூபாய் என்பது அறிவித்திருப்பது எங்களுக்கு வேதனையை அளிக்கின்றது.